அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி ஜோதிடர் சொக்கலிங்கம் என்ற சேனலில் தெரிவிக்கும் 900க்கும் மேற்பட்ட பேருக்கு நான் பலன்கள் பதிஞ்சிருக்கிறேன். ஸோ இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பேருக்கு நான் பலன்கள் தெரிஞ்சுக்கோங்க. குறிப்பாக அந்த அஜித்குமார் அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்திலேயோ சொந்தக்காரங்களிலேயோ நட்பு வட்டாரத்திலே இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம வீடியோ லிங்க்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் ஜோதிடத்தை மேல் பற்றுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதிட நண்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோதிட தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிட நண்பர்களுக்கும் ஜோதிட பரிகார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமோ துல்லியமோ பலன் சொல்ல உதவும் என்னுடைய ஜோதிட பிரியார புத்தகங்கள் லிஸ்ட் எப்போ அந்த ஸ்க்ரீன் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட்டையோட இலக்கங்களையும் தரேன். பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கிடலாம். அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் என்ன ஜாதகம் பார்க்க, ஜாதகம் எழுத, பிறந்த குழந்தைகளுக்கு அரிசி பேர் சூட்ட, திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க, குல தெய்வம் அறியாதவங்க குலதெய்வம் அறிய, அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நியமாலஜி, ஜாதகமே இல்லாதவங்களுக்கும் பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் என்னை அருகலாம். குறைந்த ஒரு தட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும். நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க, ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன். சரிங்க, இன்னைக்கு பதிவுக்குள்ளே போவோம். அஜித்குமார் என்ற பேருக்கான 50 வகையான நியமாலஜி பலன்களை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், குறிக்கோள் லட்சியம் உடையவங்களாக இருப்பீங்க. ரெண்டாவது பாயிண்ட், விடாமுயற்சி உடையவங்களாக இருப்பீங்க. மூணாவது பாயிண்ட், சவுண்டாக ஸ்பீடாக பேசுவீங்க. நாலாவது பாயிண்ட், வாலிப வயசுலேயே அதாவது சாரி வாலிப வயசில் திறமை இருந்தும் தடையால் கஷ்டப்படுவீங்க. அஞ்சாவது பாயிண்ட், முன்கோபியாக இருப்பீங்க. ஆறாவது பாயிண்ட், ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பீங்க. ஏழாவது பாயிண்ட், தைரியசாலியாக இருப்பீங்க. எட்டாவது பாயிண்ட், சுய முயற்சியால் முன்னேறி வருவீங்க. ஒன்பதாவது பாயிண்ட், அம்மா வந்து எமோஷனல் டைப்பாக இருப்பாங்க. பத்தாவது பாயிண்ட், அசிடிட்டி ப்ராப்ளம் உண்டு. பதினோராவது பாயிண்ட், தாத்தா வழி சொத்துக்கள் அழிஞ்சிருக்கும். பன்னெண்டாவது பாயிண்ட், புகழ் விரும்பியாக இருப்பீங்க, புகழ் உண்டு உங்களுக்கு. பதிமூணாவது பாயிண்ட், இடம் வீடு சம்மந்தமான பிரச்சனைகள் உண்டு. பதினாலாவது பாயிண்ட், சொத்தில் பாகப்பிரிவினை பிரச்சனை உண்டு. பதினஞ்சாவது பாயிண்ட், அழகானவங்களாக இருப்பீங்க. பதினாறாவது பாயிண்ட், மேக்கப் பிரியராக இருப்பீங்க. பதினேழாவது பாயிண்ட், அம்மா வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் திருப்தி அடைய மாட்டாங்க. பதினாறாவது பாயிண்ட், மற்றவங்களை விமர்சனம் செய்யக்கூடிய குணம் உங்கள்கிட்ட உண்டுங்க. பத்தொன்பதாவது பாயிண்ட், ஹீட்டான பாடிங்க உங்களுக்கு, அதன் காரணமாக தலைவலி கண்ணீரிச்சலால் அவதிப்படுவீங்க. இருபதாவது பாயிண்ட், ஒருத்தரை பார்த்த உடனே அவரை பற்றி எடை போடக்கூடிய திறமை உங்கள்கிட்ட உண்டுங்க. 21வது பாயிண்ட், சளி தொல்லை சைனஸ் வீசிங் மூணில் ஒன்றால் அவதிப்படுவீங்க. 22வது பாயிண்ட், எந்த ஒரு விஷயத்துலையும் கௌரவம் பார்ப்பீங்க. 23வது பாயிண்ட், அம்மாவுக்கு ஹெல்த் பிரச்சனைகள் இருக்கும். 24வது பாயிண்ட், சித்தப்பா வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கும். 25வது பாயிண்ட், பிரதிபலன் எதிர்பார்க்காம உதவி செய்யக்கூடிய குணம் உங்கள்கிட்ட உண்டுங்க. 26வது பாயிண்ட், வாகனத்தை வேகமாக ஓட்டுவதில் விருப்பம் காட்டுவீங்க. 27வது பாயிண்ட், பிரம்மாண்ட வாகனம் மேல் ஆசைகள் இருக்கும். காஸ்ட்லியான பைக்கு காஸ்ட்லியான காருக்கு ஆசைப்படுவீங்க. 28வது பாயிண்ட், மனைவி வந்து அழகானவங்களாக இருப்பாங்க, அட்ராக்டிவாக இருப்பாங்க. 29வது பாயிண்ட், மனைவியுடைய குடும்பம் வந்து வசதியான குடும்பமாக இருக்கும் அல்லது செய்முறை அதிகமாக செஞ்சுருப்பாங்க. 30வது பாயிண்ட், உங்களுக்கு சாப்பிட்ட சாப்பாடு புளிச்ச எப்போ அசிடிட்டி ப்ராப்ளம் உண்டு. 31வது பாயிண்ட், வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு விபத்து உண்டு, அதுலேருந்து மீண்டு வந்துடுவீங்க. 32வது பாயிண்ட், அலைச்சலான வேலை அலைச்சலமான தொழில் தான் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். 33வது பாயிண்ட், அம்மாவுக்கு வந்து முதுகு வலி தோள்பட்ட வலி பிரச்சனைகள் உண்டு. 34வது பாயிண்ட், கடன் பிரச்சனை உண்டு. 35வது பாயிண்ட், எவ்வளோ கடன் பட்டாலும் அடைச்சிருவீங்க. 36வது பாயிண்ட், ஜோதிடம் ஆன்மீகத்தில் உங்களுக்கு ஆர்வம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். 37வது பாயிண்ட், எந்த ஒரு விஷயத்துலையும் ஆர்கியூமெண்ட் செய்யக்கூடிய குணம் உங்கள்கிட்ட உண்டுங்க. 38வது பாயிண்ட், உங்களுக்கு வந்து எதிர்பாரா நேரத்தில் திருமணமோ அல்லது நிர்பந்திக்கப்பட்ட அல்லது காதல் திருமணமோ நடக்கும். 39வது பாயிண்ட், ஒன்று உங்களுக்கு தாய்மாமனே இருக்க மாட்டார், அப்படியே இருந்தாலும் தாய்மாமனால் பிரயோஜனம் இருக்காது. 40வது பாயிண்ட், ஆளுமை திறன் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும். 41வது பாயிண்ட், தாத்தா வழி தாத்தா அப்பா வந்து உங்கள் தாத்தாவுக்குலாம் திருத்திருப்பனவே சரியாக கொடுத்துருக்க மாட்டாருங்க. ஸோ இது பித்ரு சாபம், அவசியம் திருத்திருப்பனங்கள் கொடுக்கணும். 42வது பாயிண்ட், பூர்வீக சொத்துக்கள்லாம் அழிஞ்சிருக்கும். 43வது பாயிண்ட், சுதந்திர விரும்பியாக இருப்பீங்க, உங்கள் முடிவில் மற்றவங்க தலையிட விரும்ப மாட்டீங்க. 44வது பாயிண்ட், கன்னி உண்டுங்க உங்கள் குடும்பத்தில். கன்னின்னு சொன்னால் அப்பா வழியில் குறைஞ்ச வயசில் இறந்து போன பெண் குழந்தைய தான் கன்னின்னு சொல்லுவோம். அது குலதெய்வத்துக்கு சமமான தெய்வங்க, அவசியம் அதை வழிபடணும். கன்னி தேவதையை முறைப்படி வழிபாடு செய்வது எப்படி அப்படிங்கிற வீடியோவே போட்டிருக்கிறேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் வீடியோஸில் பார்த்து அந்த கன்னிதை வழிபாடை முறைப்படி பண்ணிக்கோங்க. 45வது பாயிண்ட், நிர்வாகத்திறமை உங்கள்கிட்ட அதிகமாக இருக்குங்க. 46வது பாயிண்ட், சொந்த தொழில் நீங்கள் செய்யக்கூடாதுங்க, மீறி செஞ்சால் நஷ்டமாயிரும். 47வது பாயிண்ட், நைட்டில் லேட்டாக தூங்குவீங்க. 48வது பாயிண்ட், மூத்த பிள்ளை முன்கோபியாகவும் முரட்டு சுபாவம் அதிகமாக இருக்கும். 49வது பாயிண்ட், ஃப்ரெண்ட்ஷிப்பு பழக்க வழக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. பணக்காரனோ ஏழையோ சமமாக ட்ரீட் பண்ணுவீங்க. 50வது பாயிண்ட், உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம், முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம், இந்த ஜென்மத்தை அருபாலிக்க நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமான் தாங்க. இத்துடன் அஜித்குமார் என்ற பெயருக்கான 50 வகையான நியமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன. இப்போ பேரை வச்சே 50 பலன் சொல்கிறேன் அப்படின்னு நாங்கள் ஜாதக தச்சினால் அதிகமாகவும் எவ்வளோ துல்லியமாகவும் சொல்வேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் நண்பர்களே. ஸோ ஒரு முறை அஸ்ட்ராலஜியல் கன்சல்டேஷனுக்கு வாங்க. நன்றி நேர்களே, நன்றி, வணக்கம்.